இளம் வயதில் அல்லது குறுகிய காலகட்டத்தில் ஒருவர் முன்னேறினால் அவர் மீது பலருக்கும் பொறாமை உண்டாகும். அப்படித்தான் விராட் கோலியின் வளர்ச்சியின் மீதும் பலர் பொறாமை பட்டனர். சிலர் அவரது முன்கோபத்தை சுட்டிக்காட்டி அவரை மட்டம் தட்ட பார்த்தனர். ஆனால் உலக கிரிக்கெட் ஜாம்பவான்கள் அது கோபம் அல்ல, வெற்றி பெற வேண்டும் என்ற விராட் கோலியின் ஆக்ரோஷம் என கூறி விராட் கோலியை பாராட்டினர். குறுகிய வயதில் சாதிக்க ஒருவர் எவ்வளவு கடினமாக போராடியிருப்பார், எதையெல்லாம் இழந்திருப்பார் என்பதை நாம் அறிவதில்லை. விராட் கோலியின் உழைப்பும் முன்னேற்றமும் அவ்வளவு எளிதானது அல்ல. விராட் கோலி பற்றிய ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னதான் பாலிவுட் நடிகை அனுஷ்கா சர்மாவை விராட் கோலி காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாலும் விராட் கோலியினுடைய ஃபஸ்ட்டு க்ரஷ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரிஷ்மா கபூர் தான். இதை விராட் கோலியை ஒரு டைம் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. கரிஷ்மா கபூர்கிட்ட தான் விராட் கோலி தன்னுடைய இதயத்தை முதன் முதலாக வந்து பறி கொடுத்துருப்பாரு. தலை தோனி விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது விராட் கோலியை சீக்கு அப்படின்னு கூப்பிட்றத நாம் அடிக்கடி கேட்டிருப்போம். ஆம், விராட் கோலியினுடைய செல்ல பெயர் சீக்கு. இந்த பெயர் எப்படி வந்துச்சுன்னா, கோலி டெல்லி ராஞ்சி அணியில் சேர்ந்தபோது அதனுடைய பயிற்சியாளர் அஜித் சௌத்ரி தான் விராட் கோலிக்கு சீக்கு அப்படிங்கிற பெயரை வச்சிருப்பாரு. விராட் கோலி ஒரு டாட்டு பிரியர். தன்னுடைய உடம்புல நிறைய டாட்டூக்களை விராட் கோலி வரைஞ்சி வச்சிருப்பாரு. அதில் முக்கியமான டாட்டூக்கள்னா அவருடைய கையில் இருக்கக்கூடிய கோல்டன் டிராகன் டாட்டு மற்றும் சாமுராய் வரிய டாட்டு. இந்த டாட்டூக்கள் தனக்கு அதிர்ஷ்டத்தை தர்றதா கோலி நம்புகிறாரு. 2006 கோலி ரஞ்சி போட்டியில் விளையாடி இருந்தபோது அவங்க அப்பா இறந்த செய்தி கோலி காதுக்கு வருது. இருந்தும் மனம் தளராத கோலி 90 ரன்கள் அடிச்சு கொடுத்துட்டு தான் தன்னுடைய அப்பாவையே பார்க்க கோலி போறாரு. கோலியை இந்தியாவின் ரன் மிஷின் அப்படின்னு சொல்றதுல கொஞ்சம் கூட தப்பு இல்லை. ஏன்னா மிக குறைந்த பந்துல சதம் அடித்த இந்திய கிரிக்கெட் வீரர் அப்படிங்கிற பெருமை விராட் கோலிகிட்ட தான் இன்னமும் இருந்துகிட்டு இருக்குது. 2013 ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மேட்ச்ல வெறும் 52 பந்துகளில் கோலி சதம் அடித்து சாதனை படிச்சிருப்பாரு. உலக அளவில் சிறப்பாக நேர்த்தியாக உடையணியும் பிரபலங்கள் அப்படின்னு 2012 ஜிகியூ ஃபேஷன் மேகசின் ஒரு பட்டியலை வெளியிட்டிருப்பாங்க. அந்த பட்டியலில் அமெரிக்க அதிபர், அதாவது முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா உட்பட கோலியுடைய பெயரும் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. கிரிக்கெட்டில் இருந்துக்கிட்டு மாடலிங்லையும் அசத்தி வர்றவர் தான் நம்ம விராட் கோலி. தலை தோனிக்கு அடுத்தபடியாக பெரும்பாலான பிராண்டுகள் விராட் கோலியை தான் தேர்வு செய்கிறாங்க. இது போன்ற சுவாரஸ்யமான உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ள லைஃப் சேஞ்சர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்கள்.